தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் அவர் இதுவரைக்கும் வகித்து வந்திருக்கிற துறைகளை மற்ற அமைச்சர்களுக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். அப்படி அமைச்சர்களுடைய துறைகளை மாற்றி உத்தரவிடுவதற்கு முழு அதிகாரம் தமிழக முதலமைச்சருக்கு உண்டு. அதற்கு ஆளுநருடைய ஒப்புதலோ அனுமதியோ பெற வேண்டிய அவசியம் இல்லை. புதிதாக ஒரு அமைச்சர் பதவியேற்க வேண்டும் என்று சொன்னால்தான் ஆளுநர் பதவியேற்க வேண்டுமே, பதவி பிரமாணம் செய்ய வைக்க வேண்டுமே தவிர, அமைச்சர்களுக்குள்ளே துறைகளை தேவையின் அடிப்படையிலே மாற்றிக்கொள்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஏற்கனவே பல முறை பல மாநிலங்களில் பல தமிழகத்தில் உட்பட அந்த மாதிரி பல மாதிரி நடந்திருக்கிறது. இப்படி மாற்றினுடைய தகவலை முதலமைச்சர் ஆளுநருக்கு அறிவித்திருக்கிறார். ஆளுநர் வாங்கி வச்சுட்டு பேசாமல் இருக்கலாம், அவ்வளோதான். அவர் ஒப்புதலோ அனுமதியோ கொடுக்க முடியாத கொடுக்க வேண்டாத ஒரு விஷயத்தில் நான் வந்து அதை நிராகரிக்கிறோம்னு சொல்வதற்கான வாய்ப்பே அவருக்கு கிடையாது. சட்டத்தில் அது மாதிரி வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வரம்பு மீறி அத்துமீறி அரசியல் சட்ட வரம்புகளை எல்லாம் மீறி தானடித்த முன்பாக அவர் ஏதோ ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்பது போல் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு முறைக்கு பல முறை மாநில அரசின் சார்பில், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில், இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளின் சார்பில் பலகட்ட வற்புறுத்தல் பலகட்ட போராட்டங்கள் நடந்த பிறகும் கூட ஆளுநர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு பின்னால் இருந்து இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அவரை கட்டுப்படுத்துவதற்கோ அவரை திருத்துவதற்கோ எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ள மறுக்கிறாங்க. அவர் செய்யக்கூடிய இப்படியான எல்லா விதமான வரம்பு பெரிய நடவடிக்கைகளுக்கும் ஒன்றிய அரசு பின்னாடி இருந்து அவரை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அவர் தானடித்த மூப்பாக எல்லா விஷயங்களும் தலையிடுகிற காரியத்தை செய்கிறார். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக நான் 31ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கேன் சொல்லுகிறார். ஒரு அமைச்சரை நீக்குவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? யார் அமைச்சராக இருக்கணும், யார் அமைச்சராக இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அதிகாரம் ஆளுநருக்கு எங்கே இருக்குது? யார் அமைச்சராக வச்சுக்கலாம் வச்சுக்க வேண்டாம் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் இந்த அமைச்சருடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சருக்கு தான் இருக்க தவிர இவருக்கு அந்த அதிகாரமே இல்லை. ஆகவே நான் நீக்கணும்னா நீக்கணும் என்ன சாஹிப், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா அல்லது கவர்னருடைய ஆட்சியா அங்கே நடக்கிறது? ஆகவே இப்படிப்பட்ட போக்கு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆளுநர் வந்து இப்படி நடந்து கொண்டிருப்பது இனியும் பொறுத்து கொள்ளவே முடியாது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே பாஜக ஒன்றிய அரசாங்கம் அவரை கைது செய்த விஷயத்தில் இன்றைக்கி நீதிமன்றங்கள் கூட சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மருத்துவமனையில் இருதய ஆபரேஷன் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நோயினால் தாக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால் ஒரு 18 மணி நேரம் அவரை அடைச்சி வச்சு இவங்க நடத்தின அந்த விசாரணை அடிப்படையில் தான் அந்த நிலைமை என்பது மோசமாக வந்திருக்குது. ஒருவரை விசாரிக்க வேண்டாம், செந்தில் பாலாஜி மட்டுமல்ல யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். ஒரு புகார் இருக்கிறது, ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா யாரை வேணாலும் விசாரிக்கட்டும். அதுக்குன்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிற சில வரைமுறைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு பயங்கரவாதியை தீவிரவாதியை கூட இவ்வளவு மோசமாக விசாரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு